வணக்கம் மாணவர்களே, நேரலை மூலமான மதிப்பீட்டு பயிற்சிகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தவணை 3, தமிழ் மொழியும் இலக்கியமும், தரம் 10, அலகு 7, தமிழும் அகராதியும் எனும் பாடப்பிறப்பில் காணப்படும் விளம்பரம், தொடர் மொழிக்கு ஒரு மொழி, வேற்றுமை 5, 6, 7, 8 ஆகிய தலைப்புகளுக்கான குறிப்புகள் மற்றும் பயிற்சிகளை இக்காணொளி கொண்டுள்ளது. மாணவ செல்வங்களே, இப்பயிற்சிகளை உங்கள் பயிற்சி கோப்பைகளில் எழுதி சுயமாகவே நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளும் வகையில் இக்காணொளியில் அதற்கான விடைகளும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடுமுறை காலத்தை மிகவும் பயனுடையதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து பாடக்குறிப்புக்குள் செல்லுவோம். அகராதி. அடிச்சுவடியில் உள்ள எழுத்து முறைப்படியே சொற்களை அமைப்பதுதான் அகராதி முறையாகும். தமிழில் முதன் முதலில் பிறந்த அகராதி சதுரகராதியாகும். இதனை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆவார். இவர் இயற்றிய நூல்களில் மிகவும் சிறந்தது தேம்பாவணி எனும் நூலாகும். சதுரகராதி என்றால் 4 வகைப்பட்ட நூல் என்று பொருள்படும். தொடர்ந்து விளம்பரம் பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். விளம்பல் என்பது எடுத்துச் சொல்லல் என பொருள்படும். வியாபாரம், கல்வி, மருத்துவம், தொழில் என பல்வேறு துறைகளிலும் இன்று வியாபாரம் வியாபித்து காணப்படுகின்றது. வியாபாரம் ஒன்றை செய்வதற்கான நோக்கத்தை சுருக்கமாக பார்க்கலாம். விற்பனையை அதிகரித்தல், பாவனையை அதிகரித்தல், தகவல் ஒன்றை வழங்குதல் போன்ற காரணங்களுக்காக வியாபாரம் தயாரிக்கப்படுகின்றது. அடுத்ததாக விளம்பரத்தின் அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். விளம்பரம் ஒன்றை அமைக்கும் போது பின்வரும் விடயங்களை அது கொண்டதாக காணப்பட வேண்டும். கவர்ச்சியான தலைப்பு, கவரும் மொழிநடை, சுருக்கமாக கூறுதல், பொருத்தமான வர்ணங்களை கையாளுதல், சுவையான தகவல்கள் காணப்படல் வேண்டும். இத்தகைய விடயங்களை உள்ளடக்கியதாக விளம்பரம் ஒன்று அமைக்கப்படல் வேண்டும். அடுத்ததாக தொடர் மொழிக்கு ஒரு மொழி பற்றி பார்க்கலாம். ஒரு தொடரில் சொல்ல வேண்டிய விடயத்தை ஒரு சொல்லில் பொருள் விளங்குமாறு கூறுவதே தொடர்மொழிக்கு ஒரு மொழி எனப்படும். உதாரணமாக பின்வரும் தொடர்மொழிக்கு ஒரு மொழிகளை அவதானியுங்கள்.
ஆச்சிரமம் என்றால் துறவிகள் வசிக்கும் இடம். ஆவணம் என்றால் நிலத்தின் உரிமையை கொண்டாடுவதற்கு சான்றாக எழுத்துருவில் அமைந்த உறுதி. சிரஞ்சீவி என்பது நெடுங்காலம் வாழ்பவன். வெள்ளி விழா 25வது ஆண்டின் நிறைவில் எடுக்கப்படும் விழா. வைர விழா என்பது 60வது ஆண்டின் நிறைவில் எடுக்கப்படும் விழா. இது போன்ற பல்வேறு விடயங்கள் இன்னும் ஏராளமாக காணப்படுகின்றன. தொடர்மொழிக்கு ஒரு மொழி எனும் பகுதியில் நீங்கள் அவற்றை உங்களது பாட நூலிலும் கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக வேற்றுமை பற்றிய விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். மாணவர்களே, இதற்கு முன்னர் நீங்கள் ஏற்கனவே 1 முதல் 4 வரையான வேற்றுமைகளை மிக விளக்கமாகவும் ஆழமாகவும் கற்றிருப்பீர்கள். தவணை 3 கூறிய 4 வேற்றுமைகள், அதாவது 5, 6, 7, 8 ஆகிய வேற்றுமைகளை பற்றி இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்கலாம். 5ஆம் வேற்றுமையின் உருவம் இல் இன் ஆகும். இதன் சொல்லுருவு நின்று, இருந்து, நின்றும், இருந்தும், விட, காட்டிலும் போன்று பல்வேறு வகைப்பட்ட சொல்லுருவுகள் காணப்படுகின்றன. 5ஆம் வேற்றுமையினுடைய பொருள் நீங்கள் பொருள், ஒப்பு பொருள், எல்லை பொருள், ஏது பொருள் ஆகும். இவ் 5ஆம் வேற்றுமை அதன் பொருளின் அடிப்படையில் நீங்கள் வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக 6ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமையின் உருவு அது, ஆது, ஆ என்பனவாகும். இவ்வேற்றுமையின் சிறப்பம்சம் 2 பெயர் சொற்களுக்கிடையே உள்ள உறவை சுட்டிக்காட்டி நிற்பதாகும். இதனுடைய சொல்லுருவு உடைய ஆகும். இதன் பொருள் கிழமை பொருள் ஆகும். அதாவது கிழமை பொருளானது தற்கிழமை பொருள், பிரதிங்கிழமை பொருள் என இரு வகைப்படுத்தப்படுகிறது. இவ்வேற்றுமையின் பொருளை அடிப்படையாக கொண்டு இவ்வேற்றுமை உடைமை வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. ஏழாம் வேற்றுமை. இவ்வேழாம் வேற்றுமையினுடைய உருவு கண், இல், உள். இவ்வாறு 28 வகையான உருவுகள் இவ்வேற்றுமைக்கு காணப்படுகின்றன. இதன் பொருள் இடப்பொருள் ஆகும். இதனால் இவ்வேற்றுமை இடவேற்றுமை எனவும் அழைக்கப்படுகிறது. நிறைவாக 8ஆம் வேற்றுமை. இது விழி வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. அதாவது பேசுவோன் படற்கை இடத்துக்குரியவரை முன்னிலைப்படுத்தி அழைத்து பேசுவதே விழி வேற்றுமை எனப்படுகிறது. இவ்வேற்றுமைக்கு தனியான உருவுகள் சொல்லுருவுகள் என்பன காணப்படவில்லை. ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த பாட குறிப்புகளையும் உங்கள் மனதில் இருத்தியவர்களாக நீங்கள் ஏற்கனவேயும் கற்றிருக்கின்ற விடயங்களையும் ஞாபகப்படுத்தி தொடர்ந்து வருகின்ற பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வினாக்களை நன்கு கிரகித்து அதற்குரிய விடைகளை எழுதி பார்த்து கொள்ளுங்கள். நிறைவில் உங்களுக்கான விடைகள் காண்பிக்கப்படும்.
Thank you.